ஆனா அவர் வந்து ஒண்ணுமே கத்துக்கொள்ளாம போறது மனசுக்கு கஷ்டம்.
இன்னைக்கு அவர் என்னோட இருந்து இப்ப நான் பேசுறது என் பின்னாடி இருக்காதுதான் நினைக்கிறேன். நடிப்பு சிம்மம் அது எவ்வளவு ஆகலாம் வந்து எனக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா வந்து நம்ம வந்து அவளை கடல் கடந்து போறோம் வந்து அவங்களை எல்லாம் பாக்குறோம்னா அவங்களை எல்லாம் வந்து நான் வந்து கடவுளாதான் நினைக்கிறேன், உண்மைக்குமே கடவுளாதான் நினைக்கிறேன். தேவை கேட்டால் வந்து எந்த மாதிரியான சந்தர்ப்பமும் கிடைக்காது. சந்தர்ப்பத்தை உட்படுத்த சுக்குமாரியாவுக்கும் எங்களோட ராஜ்யம் எடுத்துக்கும் நன்றி தெரிவித்து வாழ்ந்த வளர்ந்து பாரு. மிக சிறப்பாக பேசி தூரத்தை பொருட்படுத்தாமல் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த திரு சந்தன யுவராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறது. ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இன்னும் அடுத்த ஒரு மாநாட்டில் இந்த மாதிரி நீங்கள் அங்கே இருக்கிற ஜோதர் அத்தனை பேரும் கூட்டிகிட்டு வரணும். அடுத்து இன்னும் இன்னைக்கு மலேசியா சிங்கப்பூர்ல கூட வர முடிய ஆளு இருந்தாங்க. அவங்க டிக்கெட் கிடைக்கல, அவங்க 17 தேதி வரையினாங்க. ஏன்னா அங்கிருந்து வந்துருப்பாரு சிங்கப்பூர்ல நம்மளோட வளர்ந்து படிச்சிருக்கேன் ஆன்லைன்ல. இந்த மாதிரி நிறைய நாடுகளை படிச்சிருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட 4 நாடுகள் இருக்கணும்னு எனக்கு சான்றிதழ் வேணும்னு சொல்லி விண்ணப்பிச்சாங்க, விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தனியாக ஒரு சின்ன பன்சென்ட்ருக்கேன் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கும் கொடுக்கப்படும். இல்லை இன்றைக்கி அவங்களாம் வரையன் சொல்லிட்டு போட்டு 17 தேதி இந்த மாதிரி கண்டு போச்சு பரவாயில்ல. அடுத்ததாக நம்ம ராஜ்யத்துக்கு கொண்டு பேசுவாங்க. அவனுடைய கருத்தரை நீங்கள் நினைவு கொடுக்குறது அடுத்து சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அற்புதமான திருமதி ராஜா கண்ணா அவர்கள் கேட்பார்.